ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இளையா டிஜிட்டல், இளையராஜா வாசுதன் வணக்கம். இப்போ சமீபத்தில் நான் போடுற எல்லா வீடியோஸும் ஸ்பீச்சரும் போடுறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கன்வே ஆகும், அது ஏதோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் ஒரு போஸ்டர், அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சிருக்கேன், அந்த போஸ்டர் பாருங்க. குவாலிட்டி இதான், குவாலிட்டி இதே குவாலிட்டி இதான். எந்த பிக்சரை இப்போ நான் ஒர்க் பண்ண போகிறேன், இது எப்படி ஒர்க் பண்ணுறேன், எப்படி அவுட்புட் ஹெச்டியாக கொடுக்குறோன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற விஷயம். ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோவை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நார்மல் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஃபோட்டோவை எந்த இமேஜ் கொடுக்க போகிறேன், அவுட்புட் பாருங்கள். மறுபடியும் இந்த விஷயத்தை இவ்வளோ இந்த இந்த ஒர்க்கை இந்த அளவு கொடுக்கும். ஜஸ்ட் இப்போ கிளாஸ் போகிறோம், இந்த ஃபோட்டோவை எடுத்து ஒரு இந்த ஃபோட்டோ ஒரு ஃபைல் சைஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக இந்த ஃபோட்டோவை எப்படி ஒர்க் பண்ணிக்கிறோன்றது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா கிளாஸ் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவை கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், கரெக்ஷன் ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை கலர் கரெக்ஷனில் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி பிரைட்னஸ் குறைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அதை ஸ்மெஜ் பண்ணிக்கிறேன். ஸ்மெஜ் 100% ரிசல்ட், நீ 100% ரிசல்ட் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் போக முடியும். நெக்ஸ்ட் கலர் கரெக்ஷன், நெக்ஸ்ட் ஹைலைட்ஸ், ஹேர் வரைஞ்சிருக்கேன், ஹைலைட் கொடுத்துருக்கேன், தாடி மீஸ் வரைஞ்சிருக்கேன், நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வரைஞ்சிருக்கேன், அந்த ஹேர் இன்னும் லைட்டிங் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் அவுட்புட்லையும் ஹேர் லைட்டிங் கொடுத்துருக்கேன், தென் நெக்ஸ்ட் ஃபைனலில் இந்த ஒர்க் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. கான்செப்ட், ஓல்டு இமேஜ், ஃப்ரெஷ் இமேஜ். இதுக்கு பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுற மாதிரி தான். ஒரு ரெண்டு பேர் போன பாருங்கள், மறுபடியும் இந்த ஒர்க் எடுத்து பண்ணுறேன். கான்ட்ராஸ்ட் கொடுத்து அப்படின்னா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வரணும். இப்போ இது எப்படி வரையணும், ஜஸ்ட் ஒரு இமேஜ் வரணும். நோஸ், இப்போ நோஸ் மட்டும் வரைஞ்சி கட்டப்பாருங்க. வெளில அவுட்புட் போகக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயம் நம்ம பண்ணிடுறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் ஸ்மெஜ் டூல், என்னோடய ப்ரெஷ் எல்லாமே சரி ரெடிமேடாக இருக்கும். அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு 50% ஆஃபர் கிளாஸ் இருக்கிறேன், அட்டன் பண்ணுறது அது கண்டிப்பாக தரும். ஜஸ்ட் மஜி டூல் ஸ்ட்ரென்த் வந்து 80-90 எதுவும் வச்சுங்க பாருங்க. ப்ரெஷ்ஷோட சைஸ் தான் முக்கியமான விஷயம், எந்த இடத்துல என்ன ப்ரெஷ் இருக்கிற விஷயத்தை நான் ஸ்பீடாக பண்ண பாருங்கள். நான் பொதுவாக பண்ணுறேன், ஸ்பீடாக தான் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, விஷயம் நம்ம அவுட்புட் கொடுக்குற விஷயம் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவேன். ஹைலைட்டாக இருக்கிற விஷயத்தை ஹைலைட் பண்ணுவேன், டார்க்காக இருக்கிற இடத்த இன்னும் டார்க் பண்ணுவேன், லைட்டாக இருக்க இன்னும் லைட்டாக பண்ணுவோம். இவ்வளோ ஸ்பீடாக நான் ஒர்க் பண்ணுறேன், எந்தளவு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணால் கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸ் டேரக்ட் கிளாஸ் எதுவுமே இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. 50% ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் போட்டிருக்கேன். லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது, இண்டிவிஜுவல் கிளாஸு யாருமே கம்பெனி கிளாஸ் கிடையாது.
நான் தனியாக தான் கிளாஸ் எடுக்கிறேன், விருப்பவர்க்கு ஜாயின் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயமும் எனக்கு தெரியாத விஷயம் நான் கற்றுக்க விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன், டீச் பண்ணுவேன். நான் இது இல்லாமல் கிளாஸில் இருக்கிற 4 வீடியோஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். சின்ன லைட்டிங் இருந்தாலும் அந்த லைட்டிங் எப்படி ஹைலைட் பண்ணுவோம், ஒவ்வொரு விஷயம் நீங்கள் ஹைலைட் பண்ணும்போது தான் அவுட்புட் வேறு லெவலில் கொடுக்கும். இப்போ இந்த நோஸ் மட்டும் பாருங்கள், என் ஒர்க்கில் எப்படி முடிச்சிருக்கேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த நெத்தி இந்த இடத்துல பாருங்கள். சப்போஸ் இந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணதே கஷ்டமாக இருக்கும். இது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் இருக்கிற விஷயத்த இருந்த மாதிரி பண்ணாலும் போதும். ட்ரபுளாக இருக்க அந்த விஷயம் பண்ணும்போது ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அவுட்புட் கொடுத்தீங்கன்னா இது வேறு மாதிரி. இந்த விஷயத்தை நீங்கள் அவுட்புட் இந்த அளவுக்கு கொடுத்தாலே போதும். இதே இந்த இந்த ஃபோட்டோ இப்போ குவாலிட்டி இல்லாமல் லோ குவாலிட்டி ஃபோட்டோ இந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்கும்போது குவாலிட்டியாக எம்பிக்கள் அதிகமாக HD ரேட்டிங்கோடு இருக்கிற ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு பண்ணலாம் மட்டும் யோசிச்சு பாருங்கள். அவுட்புட் வேறு லெவலில் கொடுக்கலாம். ஹேர் இந்த இடத்த ஹேர்லாம் வாங்கி பாருங்கள், ஜஸ்ட் அவ்வளோதான். அந்த அவுட்புட்டை கிளியர் பண்ணிடுறேன். இங்கேயே சேம் ப்ரொசீஜர். ஸோ எக்ஸாம்பிளுக்காக தான் பண்ணுறேன். இந்த ஏரியா இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரி கட்டணும், வேறு ஒன்றுமே இல்லை. அப்சர்வேஷனே இதுதான். இங்கே லைட்டிங், இங்கே லைட்டிங், ஜஸ்ட் நான் லைட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறோம். இந்த லோ குவாலிட்டி ஃபோட்டோ எப்படி பண்ணணுன்றது கிளாஸ் இப்படி இருக்குன்னா, ஒரு குவாலிட்டியாக HDயாக இருக்கிற ஃபோட்டோ எப்படி பண்ணலாம் யோசித்து பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படி தான் இதே அவுட்புட் தான் கொடுத்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சம் உங்கள் இதற்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணேன். ஆனால் விஷயம் இதுதான், எந்த அளவுக்கு பொறுமைப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்கலாம். புரிஞ்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். தாடி, ஸோ எக்ஸாம்பிள் இந்த தாடி கூட பாருங்க, இப்படி தான் சேம். நான் எந்த ப்ரெஷ்ஷும் மாற்றலை, ஒரே ப்ரெஷ்ஷு ஒரே சிட்டிங். இந்த சிட்டிங்கில் இந்த அவுட்புட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ரெண்டு செகண்ட் டைம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், எப்படி பண்ணணும், டெமோ பண்ணுற மாதிரி பண்ணி அந்த ஷேப். முக்கியமான ஒரு ப்ரொசீஜர் என்னென்னா அந்த ஷேப் தான். அந்த ஹேரோட ஷேப் எந்த பார்க்க போகுது, அந்த ஷேப் ஆங்கிளை நீ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உன் மேக்ஸிமம் ஒர்க் க்ளோஸ். எல்லா வீடியோஸும் சொல்கிறது என்ன விஷயம்னா சேம். இதுக்கு மேலே எதாவது விஷயம்னா கண்டிப்பாக என் கிளாஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கு அது கண்டிப்பாக நேரில் வர என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆன்லைன் கிளாஸ் அட்டம் கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவேன். அவங்களுக்கு இதை விட இன்னும் பெட்டராக இன்னும் புரியும். அசால்ட்டாக ஒரு இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுறேன்னா இப்போ கிளாஸ் ஆடுற மாடலுக்கு எந்த அளவுக்கு அவுட்புட் வரும், அவங்கள எப்படி சொல்ல முடியும்ன்ற விஷயத்த நான் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஆகணும். 10 மினிட்ஸ் ஆகல, பட் இந்த அவுட்புட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன்.
ஃபாஸ்ட்டாக பண்ணுறா மிஸ்டேக் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ குயிக்காக அதை எப்படி ஒரே விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் இவ்வளோ பண்ணுறேன், அப்புறம் எந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுன்னா அப்போ என் டீச்சிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தா போதும். என் டீச்சிங் எனக்கு பெட்டராக தெரியும், உங்களுக்கு இதுக்கு மேலே இருக்குல்ல ஹேர் போடுறது, அது போடுறது இல்லாமல் ஃபஸ்ட் இந்த ஸ்மெஜிலே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் நான் கொடுத்தும் அவுட்புட்டை கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது கான்ஃபிடென்ட் கிடைக்கும். பாருங்கள் இப்போ ஜஸ்ட் 10 மினிட்ஸ் 10 விஷயம் ஆகுது ரெக்கார்டிங் பண்ணிட்டு 10 மிஷன் உங்களுக்கு இந்த அவுட் புட் வந்துருன்னா அப்போ இந்த ஒர்க் கம்ப்ளீட்டாக முடியும் போது எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இந்த அவுட் புட் இப்படி கொடுக்குறேன்னா அந்த ஃபோட்டோ இந்த அளவுக்கு இருந்துருக்குன்னா ஜஸ்ட் இப்படி மட்டும்தான் இருக்க முடியும். இந்த ஃபோட்டோவை பா காது பார்க்கக்கூடிய எல்லா ஹைலைட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய கிளாஸ் அப்படி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறது நினச்சி டீச்சிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சா போதும், எனக்கு ஒரு சீர இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவே எனக்கு போதும். நன்றி, வணக்கம், பாய்.